இவனும் ஒருத்தன் சாரி சாரி இவனும் ஒருத்தன் அவனும் நானும் ஜோக் பண்ணிட்டு விளையாண்டோம் ஒண்ணுமே ஆனா தெரியல இங்க பாரு ஒண்ணுமே தெரியல எனக்கு வீடு தெரியாது வீடு வரைய தெரியாது எனக்கு ஒண்ணுமே வரைய தெரியாது எனக்கு ஒரு வீடு கூட வரைய தெரியாது அப்படின்னு வரையும் என்ன இது இது பேரு உங்க பேரு என் கற்பனையில் நான் படம் வரையலாமா இருந்தது எல்லாமே ஒட்டியாச்சு நீ அடுத்து வந்து நாங்க வந்து இதெல்லாம் ஒட்டியாச்சு எல்லாம் போட்டதெல்லாம் ஒட்டியாச்சு இது வந்து தண்ணி தண்ணி ஊத்தி சாருக்கு ஓகே தண்ணி ஊத்திடலாமா மெனு போட்டாச்சு அம்மா இதுக்கு போக முடியலனா எங்கோ முடியும் தெரியல கூட பிடிங்களா நல்லா தான் இருக்கு ஆனா உங்க பிடிச்சு தெரியலையப்பா ஐயோ இதை மட்டும் மிஸ் பண்ண கூடாது ஒன்னும் வேஸ்ட் பண்ண கூடாது
அடுத்த வருஷம் நான் 2035 ஃப்ரிட்ஜுக்கு தக்காளிக்கு ஒரு கிலோ 25 25,000 ஆயிரும். ஏ சீக்கிரம் தக்காளி 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 ஏ இது குத்துற தக்காளி சவால் பண்ண போலாம்டா. ஒரு தக்காளி 500 இருக்கலாம். ஏ சீக்கிரம் சீக்கிரம் சந்தைக்கு போற அந்த வரும்போது சந்தையோட வந்தாலும் வருவேன். தெரியும் அவனுக்கு மீன் இல்ல அப்படின்னு சொல்லி நான்
சும்மா விளையாண்டுருந்தோம். இவன் எங்களை மீன் ஞாபகப்படுத்தி தொட்டி ஞாபகப்படுத்தி எல்லாமே இவன் தான் பண்ணான். டே அதுக்கு 500 ரூபா அன்னைக்கு மாதிரியே ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கலாம்டா. ஏன்டா பண்ணிட்டீங்க? அது எடுத்து வச்சு வேன் மாதிரி ஏற்றி அது கலைஞ்சு மாண்டி அதை எடுத்து உள்ள கொண்டு வந்து அதுக்குன்னு என் ஞாபகார்த்தம் தான் உனக்கு கிடைச்சிடாடா. ஐயோ தூக்கி நாங்கள் வீசலம்மா, இங்கே தான் வச்சிருக்கிறோம்மா. நீ வந்து அதுவும் புது விதமான ஃப்ரிட்ஜு பாரு. இப்போ ஃப்ரிட்ஜ் ஐயோ என் நெஞ்சே வெடிக்குது, டப்புன்னு அடிக்கிறியே நீ. ஃப்ரிட்ஜ் வேணுங்க பாரு, தன் உங்களுக்கு எப்போ எப்போ பார்க்கணும்னு சொல்லணும், இப்படி வந்து பார்த்துக்கோ. அது வேணுமா அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக தக்காளி விக்கிற வேலை தக்காளி எடுத்து வெளியே வச்சுக்கிறீங்க, குழம்பு சோறு எல்லாம் செஞ்சு போட மாட்டேன், போவாங்கடா டே. நாங்க தக்காளி வியாபாரம் போலாம்னு சொல்லிதான் வச்சிருக்கிறோம்மா. ஒரு தக்காளி 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வித்து தரணும். இதுல எத்தனை தக்காளி இருக்குது, எத்தனை வித்து கொண்டு வருவ நீ? எவ்வளவு இருக்குது? 10,000 இருக்குது தானே? 500 ரூபா 1,000 ரூபா 10,000 ரூபா 75,000 ரூபா ஒண்ணுமே கிடையாது, வெறும் சோறு உப்பு போட்டு தண்ணி ஊத்தி தின்னுங்க போங்க. இப்ப இந்த வரதுங்களும் எல்லாரும் லீவ் போட்டுட்டு ஜாலியா போய் ஒழுங்கா நீங்க யாரும் வரக்கூடாது போங்க. சரி வா வாடாம போலாம். கொஞ்சம் காயிட்டு நாளைக்கு வாடா போலாம். இப்ப மீன் வாங்கி போலாம் வாடா. The next morning. கொஞ்சம் ஊத்துடா கொஞ்சம் ஊத்துடா. வாங்கப்பா எம்சில நேத்தே மீன் வாங்கிட்டோம். நேத்து காயில எம்சில, அதனால வந்து நாங்க வந்து நேத்து வந்து அக்கா எத்தனை ஷார்க் அக்கா இருக்குது? 5 ஷார்க் இருக்குது. 5 ஷார்க்கா? சரி 5 ஷார்க் வாங்கிருக்கிறோம். 5 ஷார்க்கு வந்துட்டு ஒரு ட்ரைனிங் ப்ளீஸ் வாங்குறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ண முடியாது இல்ல, அதனால வந்து ஓகேவா. எதனால நம்ம ஷார்க் வாங்கினோம்னா, ஷார்க்கு வந்து நம்ம ஆக்சிஜன் தேவைப்படும், போட தேவை அது பாட்டு வாழ்ந்துக்கும். அது பாட்டு சரி ஏமா சோகமா இருக்கிற எனக்கு ஒன்ன பிடிக்கல. ஏமா சோகமா இருக்கீங்க பாரு, ஃப்ரிட்ஜ் பாரு சூப்பரா இருக்குதுல. ஃப்ரிட்ஜ் பாக்க பாக்க அழுகையா வருது. நான் வீணமா புது ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம். உனக்கு பிடிச்ச ஷார்க் தானமா வாங்குறோம். நான் தலு பாக்குற மீனா வாங்கணும். மீன்ல என்னடா டுபாக்கூறுங்க பாக்கூறுன்னுலாம் இருந்துட்டு. ஆமா இந்த பவனா. ஆமாமா ஃப்ளவரான நூஸ். போன மாசம் தான் ரெடி பண்ணி வச்சேன். அதனால இப்ப என்னடா அவ்வளவு நாள் இருந்துச்சுடா. சூப்பரா இருக்குது, அழகா இருக்குதுடா, நிம்மதியா வருது.
அதுக்கு இங்க அடிபட்டு இருக்குது. எனக்கு சொன்ன பரவாயில்லையே. அம்மா சரியான ஃபாஸ்ட் வா. அது ரெட் டெயில் ஷார்க். என்ன பட சாங் போட்டு போடுதுன்னு பாரு. அந்த ரெட் டெயில் ஷார்க் நீ போட்ட. ஈ சூப்பரா இருக்குதுல. ஆமா போறே. நம்ம வாங்கி வந்தத 5 மடி ரெண்டு சேர்த்துக்கு மொத்தம் 7 ஷார்க், ஒரு பெரிய ஷார்க், ஒரு ரெட் டெயில் ஷார்க், அதுக்கு அப்புறம் ரெயின்போ ஷார்க். ரிவர்ஸ்ல போகுது. நிறைய மீன் இருக்கு. எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. இந்த மீன் தான் பாத்து இந்த வாரத்துல நாங்க ஓட்ட போறோம். ஆமா. அம்மா நல்லா இருக்குதுலமா? ஆமாமா உங்களுக்கு நல்லாதான் இருக்கும். என் ஃப்ரிட்ஜ் அப்பா அந்தக்கு அப்புறம் வந்து உனக்குன்னு சொல்லி புது மாடல் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன். டபுள் டோர் வாங்கி தரேன். அப்பா வாங்கி தருவாரு. நானும் வாங்கி வீட்டுல வச்சு உங்களுக்கு காய்கறி ஃப்ரூட்ஸ் வாங்கி வைப்பேன். எங்களுக்கு கண்டிப்பா வாங்கி தருவாங்கம்மா. அப்படி வாங்கி தந்துட்டா நம்மளுக்கு அடுத்த அக்கிலி ஆயிருச்சு. இல்ல ஒண்ணு இல்லம்மா. இந்த பிள்ளைங்களுக்கு சே நான் ஆசையா வாங்கி வச்சிருந்தேன் மக்களே. அதை பாரு, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலயா இந்த ஃப்ரிட்ஜ் இருந்தது. ஆனா இந்த ஷார்க்கு போட்டு நல்லாதான் இருக்கு. ஷார்க்கு கொஞ்சம் உஷாரா தான் இருக்குது. பாப்போம். ஏய் மூடி வச்சா அழகா தான் இருக்கு. பாத்தியா மூடி எல்லாம் வச்சாச்சு. செல்லுக்குட்டி